ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐபெல் கிச்சன். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா சன்னா மசாலா. ஏன் சன்னா மசாலா இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து தக்காளி பொரி நம்ம செஞ்சோம் இல்லையா, அந்த தக்காளி பொரி பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சன்னா மசாலா வந்து எப்படி செய்யணும் சொல்லுங்க மேம் அப்படி வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா எல்லா பொரிக்குமே சன்னா மசாலா தான் தொட்டு சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். வாங்க வீடியோல போலாம். சன்னா மசாலா செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ சன்னா எடுத்திருக்கேன். இதை வந்து வெள்ளை சுண்டல்னு சொல்லுவாங்க, இல்லை கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு 7 hours இல்லை ஒரு 9 hours வந்து இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா ஊறிச்சுன்னா நமக்கு வந்து சன்னா மசாலா செய்யறதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். 7 or 9 hours வந்து ஊற இருக்கு இந்த சன்னா. இந்த சன்னாவை வந்து நான் என்ன பண்ணேன்னா, குக்கரில் போட்டு வேக வச்சு ஒரு 7 or 8 whistles வந்து விடுங்க. நல்லா வேக வெந்துடுது. நம்ம என்ன பண்ணோம்னா, கூடவே வந்து உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதை வேக வச்சுக்கணும், அதனால அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 or 3 கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக போட்டுக்கோங்க. 1 spoon போட்டிங்கன்னா போதும். அப்புறம் மீண்டும் திரும்பவும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 or 3 எடுத்துக்கோங்க. உங்களோட வீட்டுல ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கூடவே 2 tomatoes கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட சீரகம், பட்டை ஒரு துண்டு சின்னதா, கிராம்பு, இதையும் வந்து நான் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். கொரியண்டர் லீவ்ஸ். இப்போ சன்னா கேஸ் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, திங்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன அரைக்கணும்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து சன்னா மசாலா செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த கிரேவி திக்காக வரணும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா, கொஞ்சம் சன்னா வெந்திருக்க சன்னாவே நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். வேணா ஒரு பொட்டேட்டோ வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காக வேணும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 1/2 potato அதில் நம்ம போட்டுருக்கோம் இல்லைங்களா, பீஸ் பண்ணிக்கோ இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே போடக்கூடாது, தோடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சூடாக இருக்குது. ரொம்ப உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்கான கண்டென்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சோடனே சிறிதளவு கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சிச்சான்னு மட்டும் பார்க்கறதுக்காக லைட்டாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிராம்பு நறுக்கி எடுத்துக்கொண்ட பெரிய வெங்காயம், 1 தக்காளி, இது நல்லா வணங்கிட்டு இருக்கும்போது 1 spoon மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், சன்னா மசாலா தூள்னு ஒரு இது இருக்குது. இதில் நீங்கள் என்னென்ன ஃப்ளேவர், நிறைய ஃப்ளேவர் இருக்குது. இந்த இதில் வந்து நீங்கள் அந்த சன்னா மசாலா தூள் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வேணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா 1 spoon ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் 1 spoon 1/2 spoon ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு அப்போ நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா வணங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ட்ரை அப்படியே பச்சையாகவே தான் நம்ம அரைச்சி ஊற்றிருப்போம். அது நல்லா வந்து அந்த பச்சை வாசனை வந்து போகும். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு 5 minutes or 10 minutes வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 5 minutes வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இப்பயே வாசனை வீடுக்குள்ள நல்லா பரவிருக்கு, நல்லா டேஸ்டாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொதிச்சு அந்த பச்சை வாசனையெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சிருக்க, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சுண்டல் சன்னாவை வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நம்ம வேக வச்சதுக்க உருளைக்கிழங்கை வந்து இந்த குழம்போடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சன்னாவோட
இப்போ பாருங்கள் சன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நல்லா பார்க்கறக்கே நல்லா அந்த திக்கான கண்டென்ட் வந்து இதாகிடுச்சு, மசாலா வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்து டேஸ்ட்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்டில் வந்து தயிர் வச்சுருந்தீங்கன்னா தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பால் காய்ச்சி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த பாலில் வந்து மேலே அந்த ஆடை இருக்கும், இப்படி எடுத்தீங்கனாலே அது வரும். அந்த பாலெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஆடையை மட்டும் என்ன பண்ணிங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ஒரு 2 or 3 minutes மட்டும் லைட்டாக கொதிக்க விடுங்க. டெக்கரேட்காக கொத்தமல்லி தானே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சன்னா மசாலா ரெடி. பூரி ரெடி ஆயிடுச்சு, சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த சன்னா மசாலா வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் டச் பண்ணுங்க. அப்புறம் நாங்க நெக்ஸ்ட் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஐபெல் கிச்சன்.